గజాననం బోధగణాది జీవితం గవిత్తదం బోధపరక్షాలపక్షితం ఉమాసదం యోగ వినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాదమంగజం అన్నపూర్ణీ సుధాపూర్ణీ శంకర ప్రాణపల్లవే జ్ఞాన వైరాగ్య సిద్ధ్యర్థం భిక్షాం దేహీం నమః పార్వతీ. వేల్ వేల్ మురుగా శివేల్ మురుగను కరగరోకరా. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷ். ஒவ்வொரு தினம் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்பவுமே பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால், இறைவனுடைய புராதனமாக இருக்கக்கூடிய கதைகளுக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்கும். பல்வேறு விஷயங்கள் வந்து இறைவனுடைய இதிகாசங்களும் புராணங்கள்லையும் நம்ம படிக்கும்போது அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவை கொடுக்கும். என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக இருந்துட்டு இருக்கும். அதுதான் உண்மையும் கூட. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டேன்னா, சிவபெருமான் ஒரு சமயம் கைலாயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படி உட்காரும் பொழுது சனீஸ்வர பகவான் வர்றார். அந்த இடத்துல சனீஸ்வரர் கேட்குறார், பகவானே நான் இப்போ உங்களை பிடிக்கிறதுக்கு உண்டான சமயம் வந்து கொடுத்து அப்படிங்கிறார். நான் தான் உனக்கு வந்து இந்த வரத்தையே கொடுத்தேன் சனீஸ்வரா, என்னையே பிடிக்கணும்னு சொல்கிறையே அப்படின்னு கேட்குறார். இல்லை இல்லை, நீங்கள் வரத்தை கொடுத்து விட்டேல, ஆனால் நான் சரியாக என்னுடைய காரியத்தை எப்பவுமே பண்ணுவேன், யாரையும் தவற விட மாட்டேன் அப்படின்னு சனீஸ்வரர் சொல்ல, சிவபெருமான் சொல்கிறார், என்னை பிடிச்சா பிடிச்சிக்கோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்தா மாறுறார். அங்கே இங்கே பறக்கிறார், அப்படி இப்படி போகிறார், எல்லா வகையிலையும் போகிறார். சனீஸ்வரரும் பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கார். சனீஸ்வரர் பின்தொடர்ந்து வரும்பொழுது பார்க்குறாரு, ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மர பொந்து இருக்குது. அந்த மர பொந்துக்குள்ளே சிவபெருமான் போய் அமர்ந்துக்கிறார். கொஞ்ச நேரம் கழிஞ்சது பார்க்குறார், அவர் சாப்பிடவும் இல்லை, எதுவுமே பண்ணாத அப்படியே காற்றை கூட சுவாசிக்காமல் உட்காந்து சிவபெருமான் உட்காந்துருக்கார். அப்போ சனீஸ்வரர் அந்த மரபந்துக்கு வெளியில் உட்காந்து சொல்கிறார், உங்களுடைய நான் பிடிக்கக்கூடிய காலம் முடிஞ்சிருத்து வந்துருங்கோ அப்படிங்கிறார். பிடித்த காலங்கள் முடிஞ்சிருத்தா என்ன அப்படி சொல்கிறேன்னு சொல்லி வெளியில் வர, அப்போ சனீஸ்வர்கிட்ட கேட்குறார், என்னப்பான்னு 7.5 வருஷம் பிடிக்கிறேன்னு சொன்னேன், அட்லீஸ்ட் 7.5 நாழிகை பிடிக்கிறேன்னு சொல்கிறேன், 7.5 நாழிகை பிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டாராம். நான் 7.5 நாழிகை பிடிச்சிட்டேன், உங்களை விட்டு விட்டேன், எப்படி சொல்கிற, வேற ஒன்றும் கிடையாது, நீ தான் என்னை பிடிக்கவே இல்லையேன்னு சிவபெருமான் சொல்கிறார். அப்போ சனீஸ்வரர் சொல்கிறார், இல்லை, உங்கள் புத்திக்குள்ளே போய் இந்த மர பொந்துக்குள்ளே உட்காந்து உங்களை சாப்பிட விடாமல் காற்றை கூட சுவாசிக்க விடாமல் பண்ணினேனே நான் தான். ஆக நீங்கள் நினச்சின்னு இருக்கல, உங்களை பிடிக்கல, உங்களை தெரியாமையே நான் பிடிச்சிருந்தேன், ஆனால் உங்களுக்கு அந்த பெரிய துன்பம் தெரியல, வேற ஒன்றும் இல்லை. அவர் போய் உட்கார்ந்துருந்த அந்த மரத்தினுடைய உள் போய் உட்கார்ந்துருந்த இது பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச மரம், சிவனையே ருத்ரனையே காத்த மரம் அந்த ருத்ராட்சம்னு சொல்லுவா. பல்வேறு புராணங்கள் வித்தியாசங்களில் இதுவும் ஒரு ஒரு கதையாக நமக்கு சொல்லப்படுறது. அதனால் ருத்ரனையே காத்த ஒரு அற்புதமான மரம் ருத்ராட்ச மரம்னு சொல்லுவா. அதனால் ருத்ராட்சம் போட்டு யார் சிவநாமத்தை சொல்கிறாலோ, அவளுக்கு 7.5 சனி இருந்தாலும் சரி, எவ்வளவு பாதிப்புகள் இருந்தாலும் அந்த பாதிப்புகள் நம்மளை விட்டு போயிடுமா, அதுதான் ருத்ராட்சத்தில் இருக்கிற மகிமைன்னு சொல்லுவோம். ஆக யாரெல்லாம் கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுருக்கேளோ, சிவசிவாங்கிற நாமத்தை ஜெபித்து கொண்டு ருத்ராட்சத்தில் நம்ம சக்தியை செலுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் பெரிய பாதிப்புகள் நமக்கு வராது, என்ன நினைச்சாலும் அது சக்ஸஸ் ஆகுங்கிற அற்புதமான கதையோட இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 23/12/2019 ஸ்ரீவிகாரி வருடம் மார்கழி மாதம் 7ஆம் திருநாள் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மாலை 6:27 வரை. பின்பு அனுஷம் இன்றைய திதி துவாதசி மதியம் 2:07 வரை. பின்பு த்ரயோதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பரணி நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்னைக்கு விசாக நட்சத்திரம் திங்கக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். சிவபெருமானு கூறியது பிரதோஷம் நாள், திங்கக்கிழமை பிரதோஷம் வர்றது ரொம்ப விசேஷகரமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஆன்மீக தகவலில் ஏற்கனவே பஞ்சலிங்க வழிபாடை நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் இந்த யூடியூப்ல பார்த்து கமெண்ட்ஸில் எழுதியிருந்தா இந்த பஞ்சலிங்க வழிபாடு ரொம்ப விசேஷகரமாக இருக்குன்னு. இறைவனுடைய வழிபாடை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய குறிப்பான வரப்பிரசாதம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறையா பேர் கேட்குறங்காட்டி, இந்த வரக்கூடிய மாதத்தில் 23ஆம் தேதிக்கு மேலே நம்ம மலேசியா சிங்கப்பூர்லாம் போகிறோம். அதுலேயும் நிறைய அன்பர்கள் நண்பர்கள் அவங்க கோயிலில் வந்து 29ஆம் தேதி அதாவது 29ஆம் தேதி குரு பயிற்சி விழா இந்த நடைமுடிந்த குரு பயிற்சி ஹோமமாக சங்காபிஷேகம் 1008 சங்காபிஷேகம் பண்ணுறா.
அந்த 1008 சங்காபிஷேகத்துல நம்ம சத்சங்க நிகழ்த்துறோம். எல்லார்த்துடைய கேள்விகள் ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியா இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம அற்புதமா பதில் சொல்றோம். இந்த சத்சங்கம் பார்த்துட்டோம்னா நிறைய பேர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க தொடர்பு கொண்ட எங்க நடக்கிறது, மலேசியால எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியும். மேலும் பார்த்துக்கிட்டே அப்படின்னு சொன்னா இன்றைய தினத்துல விசாக நட்சத்திரம் சொன்ன சாயந்தரம் 6:27 வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன். இந்த விசாக நட்சத்திரம் பார்த்துக்கிட்டே அப்படின்னு சொன்னா ஒரு கம்பெனியில மெயினா ஜென்ரல் மேனேஜரா இருக்கிறவா, மேனேஜரா இருக்கிறவா, சூப்பர்வைசரா இருந்துட்டு இருக்கிறவா, ஒரு கம்பெனியோடைய ஹெட்டா இருந்துட்டு இருக்கிறவா, மருத்துவரா இருந்துட்டு இருக்கிறவா, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி நிறைய கடைகள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அற்புதம் நிகழ்த்தக்கூடியதா இருக்கும். கடன் ரீதியா பிரச்சனை இருந்துட்டு இருக்கா, வீடு கட்டுறது தடங்கலானவாளுக்கெல்லாம் இந்த நட்சத்திரம் பார்த்துட்டோம்னா அமோகமான பலன்களை கொடுக்கும். குழந்தை வரம் வேண்டிட்டு இருக்கா, திருமண காரியத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா, வீட்டில் ஒரு நல்ல காரியமே நடக்கிறது இல்லை, நிறைய பிரச்சனை இருந்துட்டு இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு கூட இந்த விசாக நட்சத்திரம் பார்த்துட்டோம்னா பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துல இஷ்ட தெய்வ வழிபாடு, குரு வழிபாடெல்லாம் பண்ணிட்டோம்னா பெரிய மாற்றங்கள் நிகழ்த்தக்கூடியதா இருக்கும். இதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேசுக்கு இந்த பேச்சுல திக்கு இருந்துட்டு இருக்கும், திக்கு திக்கு பேசிட்டு இருப்பா. அதே சமயத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா சரியா குழந்தைகள் இருப்பா, பேச முடியாத இருந்துட்டு இருப்பா இல்லையா. இவாளுக்கெல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கும் இந்த நட்சத்திரம் ரொம்ப உகந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்புகள் பத்தி நம்ம சொல்லிவிட்டோம். அடுத்தது இந்த நட்சத்திரம் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத ராசி பலன்ல பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சிகரமான தினம். ஆனா அஸ்வினி பரணி நட்சத்திரத்துல இருக்கிற வாளுக்கு நீங்க பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். முக்கியமான முடிவுகள் இருந்தா ஒரு நாள் கழிச்சு எடுத்துக்கலாம். யாரேனும் உங்களை பத்தி இதை சொன்னா அதை சொன்னான்னு சொல்லும் பொழுது சில தடங்கல்கள் வரும். ஒரு வீட்டில் ரெண்டு நட்சத்திரம் அஸ்வினி பரணி இருந்தது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். முடிந்த வரைக்கும் எங்கேனும் பக்கத்துல எங்கேனும் சொந்த பந்தங்களோ இல்ல தெரிந்தவா இருந்ததுன்னா அவாட்ட போய் பேசிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். கிருத்திய நட்சத்திரத்துல இருக்கிறவங்க ரொம்ப அருமையா இருக்கும். வியாபார நுணுக்கங்களை கத்துக்கொண்டு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவாளுக்கு வெற்றிகளும் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வ நடராஜர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை மீறி பல காரியத்தை எடுத்து பண்ணுவேன். நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து உண்டு. சில நேரங்கள் சில பேர் உங்களை போற்றுவோர் போற்றுவார், தூற்றுவோர் தூற்றுவார், எல்லாம் கண்ணனுக்கே மாதிரி நல்லவா சொல்லிட்டு போட்டோம், எதிர்மறையானவா சொல்லிட்டு போட்டோம். நம்ம செய்யற நல்ல காரியம் எதிர்மறையான காரியங்கள் என்னங்கிறது நம்மளுடைய கர்மா விதிகளுக்கு உட்பட்டது. ஆக நீங்க பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் நீங்க செவ்வனே பண்ணுங்க. பேக்கரி வச்சுட்டு இருக்கிறவா, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கா, கேட்டரிங் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு ரொம்ப அருமையான பலன்கள். சினிமா துறையில இருக்கிறவாளுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இருக்கும். இன்றைய தினம் ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி என்பவர்களுக்கு அமோகமான வெற்றிகள் உண்டு. வேலை வாய்ப்புகள் கூடி வரும். இன்டர்வியூல அட்டன் பண்ணவா, உடல் ரீதியான உபாதைகள் இருந்தவாளுக்கு உபாதைகள் சரியாகும். சில நேரம் மற்றவாளை கஷ்டப்படுத்தி பேசிட்டோம்னு நினைச்சு அவளை திட்டிட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்களே போய் மன்னிப்பு கேட்பேன். எதிர்மறையா பேசினவா, எதிர்மறையா உங்களுக்காக தொழில் பண்ணிட்டு இருந்தவா, எதிர்மறையான வேலையாட்கள் உங்களை விட்டு விலகிடுவா, நல்லவாளை மட்டும்தான் கூட வச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி என்பவர்கள் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போடுறது, பத்திர சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப உகந்ததா இருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு மிதுன ராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்களே, சில காரியம் ரொம்ப அழகா ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சதுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். எதிர்மறையா இருந்ததுன்னா அப்போதைக்கு வருத்தப்படுவோம். இறைவனுக்கு தான் தெரியும் எல்லா காரியங்கள்லயும் நன்மை எதற்கு எதிர்ப்பு எதற்குன்னு சொல்லிட்டு. கடகராசி என்பவர்களுக்கு இப்ப தடங்களா இருக்கிற விஷயங்கள்லாம் பரவாயில்ல, தப்பு கிடையாது, பின்னாட்கள்ல நன்னா இருக்கு. கடனுக்காக அதீத கடன் கொடுத்து வாங்குறதை தவிர்த்துக்கணும். குறிப்பிட்ட காலகட்டத்துல முழுக்க நான் இதை அதிகமா கடகராசிக்கு சொல்லிட்டு இருக்க, அது இன்னைக்கு அதை சொல்லிகிட்டேதான் இருப்பேன். ஆக கடகராசி என்பவர்கள் பண விஷயத்துல கொடுக்கும்போது வாங்கும்போது கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு. சிம்மராசி அன்பர்களே, நல்ல நல்ல நட்புகள், நட்புகள் மூலமான நல்ல முன்னேற்றம் இருக்கு. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறுவேன். பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்கள் வாங்குவேன். சிம்மராசி அன்பர்கள் வெளியில தைரியமாகவும் மனசளவுல சாந்தமாகவும் இருக்கக்கூடிய நாள் இன்றைய தினம்.
பூர்வீக சொத்து உங்களுக்கு லாபகரமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ ஒரு நல்ல சமயம் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்குறது, அதில் நகை வாங்கிறது, சேமித்து வைத்துக் கொள்வது விசேஷ பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தேவன் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களுக்கு தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னிராசி என்பர்களே, ஒரு காரியம் ரொம்ப நம்ம நினைச்சுருக்கோம், 99% முடிஞ்சிருத்து, 1% முடிஞ்சதுன்னா நமக்கு பணம் வரும், அந்த காரியத்தில் தடங்கள் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னால் அது பெரிய தோல்வியாக நம்ம எடுத்துட்டு இருப்போம். ஆனால் கிடையாது, அதே காரியத்துக்கு திருப்பி முயற்சி பண்ணால் வெற்றி உண்டு. இது நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் விடுறப்படாது, திருப்பி திருப்பி முயற்சி பண்ணலாம், உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யார்கிட்ட எதை பேசுறதாலும், கோவித்து கொண்டு பேசுறதாலும் பேச்சில் ரொம்ப கவனம் என்பது தேவை. ஒரு வார்த்தையை விட்டதுக்கப்புறம் அது திருப்பி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவா. அதனால் பண விஷயங்களிலும் குடுக்கல் வாங்கல் விஷயங்களிலும் கவனம் என்பது தேவை. ஏதேனும் பொருட்கள் வாங்கல் அப்புறம் கொடுக்குறேன்னு வாங்கும் பொழுது இரவல் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒருவேளை அந்த பொருள் சேதமாயிடுச்சுன்னா அதுக்கு நம்ம தான் பங்கமாயிடும். அதனால் முடிந்த வரைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி பொருள் இரவல் வாங்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அகஸ்தியர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்களுக்கு லாபகரமான தினம். ஒரு பேச்சு எடுத்தல்னா அந்த பேச்சை சரியாக பேசி அந்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல் பண்ணுற வரைக்கும் முடிக்கவே மாட்டேன். மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவா, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவா, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவா, எல்லா காரியங்களிலும் அமோகமான வெற்றிகள் உண்டு. அதேமாதிரி கேக் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவா, ஸ்நாக் ஷாப் வச்சுட்டு இருக்கவா, பேக்கரி வச்சுட்டு இருக்கிறவா, அதே மாதிரி கேட்டரிங் சம்மந்தமாக ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள் தேடி வரும், கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில பண விஷயம், சில ரகசியமான விஷயம் வெளியில் சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நிறையா காரியங்களில் டக்குன்னு நம்ம வாக்கை கொடுத்துட்டு அதை செயல்படுத்த முடியல அப்படின்னு சொன்னால் இவன் இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பாள். உதாரணத்துக்கு நீங்கள் எப்பவுமே லேட்டாக வரையில் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு சமயம் ஒரு டயத்தை சொல்லி சீக்கிரமாக வந்துட்டால் கூட அவள் அதை பெருசாக பொருட்படுத்த மாட்டாள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நேரத்தை கடைபிடிப்பது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். படிப்பு, மேல் படிப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். டெய்லரிங் சம்மந்தமாக படிச்சுட்டுருக்கோம், டியூஷன் சென்டர் வச்சுட்டுருக்கவாளுக்கு அருமையான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் நடராஜர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களுக்கு. ரிச்சிராசி அன்பர்களுக்கு ஊக்கத்தோடு செயல்படுவேன், நிறையா பேருக்கு நல்ல காரியங்களை எடுத்து பண்ணுவேன். அப்பப்போ சில ஆல்டர்னேட்டிவ் மைண்டு வரும். அதாவது நம்ம ஒரு நல்லது நினச்சிட்டு இருக்கும்போது கெட்டது கூடவே சொல்லும் பார்த்தல, அந்த மாதிரி நெகட்டிவ் திங்கிங் அப்பப்போ வரும். ஏன்டா இப்படி நெகட்டிவ் திங்கிங் வருது, நீங்கள் திருப்பி பாசிட்டிவ் திங்க் பண்ணுவேன், திருப்பி அது நெகட்டிவ் திங்கிங் வரும். எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய யதார்த்தமான விஷயங்கள் தான். இறைவனுடைய நாமத்தை சொன்னால் இந்த நெகட்டிவ் திங்கிங் உங்களை விட்டு போயிடும். சில காரியத்துக்கு நெகட்டிவாக திங்க் பண்ணுறது கூட நல்லது தான். ஒருவேளை அந்த காரியம் நடக்காமல் போயிடுது அப்படின்னு சொன்னால், ரொம்ப பாசிட்டிவாக நம்ம எடுத்துகிட்டு நடக்காத போது மன வருத்தப்படுறத விட நெகட்டிவாக நினைக்கும் போது ஏற்கனவே இதை மனசில் தோணித்து தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம். வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறோம். இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு மனுஷனுக்கு காசு கொடுத்துட்டு திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவருக்கே திருப்பி திருப்பி பணத்தை செலவு பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. தனுராசி அன்பர்களே, சுகமான நாள், பல்வேறு காரியங்கள்லாம் உங்களுக்கு அமோகமான வெற்றி உண்டு. வெளிநாடு பிரயாணங்கள் வெற்றி தரும். ஆன்சைட் சம்மந்தமான வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அனுகூல்யமாக இருந்துருக்கும். கிரீன் கார்டு சம்மந்தமாக, அதுமாதிரி விசா சம்மந்தமான ப்ராசஸிங்கில் சில தடைகள் இருந்தவாளுக்கு தடைகள் வெற்றியாகும். பாஸ்போர்ட் சம்மந்தமாக, டாக்குமெண்ட் சம்மந்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் போயிடும். எஜுகேஷன் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிருக்கவாளுக்கு அமோகமாக அமையும். சில நேரங்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக சில நேரம் படிப்பை தடக்கல் வச்சு, அதாவது படிப்பை பாதியில் நிறுத்த வச்சுருக்கோம், திருப்பி தொடர்ந்து படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். மேலும் தனுராசி அன்பர்களுக்கு நிறைய காரியங்களில் ஒரு சோதனை ஒரு வெற்றி, ஒரு சோதனை ஒரு வெற்றி இருக்கும். ஆனால் வெற்றி நினைக்கும் போது சோதனை பெருசாக தெரியாது, அது ஒரு அனுபவமாக தெரியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 2 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு தனுராசி அன்பர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. மகர ராசி நேயர்களே, நிறைய அப்பப்போ சில விஷயங்கள் நம்ம பண்ணிவிட்டு அசதிகள் இருந்துட்டு இருக்கும். என்னடா அது, நம்ம நினைச்ச காரியங்கள்லாம் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காரணங்கள்ல தட்டி 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 போகுதுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணும். சகோதர சகோதரிகளாகட்டும், நல்லவா தெரிஞ்சவா வந்தவா போனவா, எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுட்டு இப்போ நமக்கு ஒரு உதவினா யாரும் பண்ண மாட்டேங்கிறாள். ஒரு கிளாரிட்டி ஆஃப் திங்கிங்கே ஏற்பட மாட்டேங்குது. நிறையா குழப்பங்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கேன்னு அப்பப்போ மனசு சொல்லும். அது இன்னைக்கு ஒரு நாள் தான், மீண்டும் நாளைக்கு நாளை மறுநாள்லாம் பார்த்துட்டுலாம் மாறுதல்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். அதை நினச்சி குழப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. சில நேரங்கள் பார்த்துட்டாலும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும், தசா புத்தி சாதகமாக இருக்கும், ஜாதக ரீதியாக சாதகமாக இருக்கும்.
சில நாட்கள் பார்த்துட்டோம்னா அசாதாரணமா, அதாவது சாதகம் இல்லாத இருக்கும் பொழுது சில பயங்கள் அப்படின்றது இருக்கும். திருஷ்டி கூட ஒரு யதார்த்தமான காரணமா இருக்கலாம். தள்ளி போகக்கூடிய வேலைகள்லாம் கவலைப்படாதீங்க, நிதானமா ஓய்வெடுத்து பண்ணுங்க, நிச்சயம் வெற்றி பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி. ஒரு கம்பெனியில முதன்மையா இருக்கும்போது ஒரு டிசிஷன் நீங்க எடுக்கும்பொழுது அது எல்லாத்துக்கும் பொருந்தின டிசிஷனா இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்கால திட்டம் வெற்றிகரமா இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். உங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பும் சிறப்பான விஷயங்களும் நடக்கும். இருந்தாலும் இதனால என்ன பிரயோஜனம், இதனால என்ன விஷயம், எல்லாரும் இந்த பதவி இந்த பெயர் இருக்கங்காட்டி தானே பெறா, ஆனால் நமக்குன்னு என்ன இருக்கு அப்படிங்கிற சில நேரங்கள் யோசித்துக் கொள்வேன். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்கள் கெட்டவா ரெண்டு பேர்த்திட்டையும் பேச்சுவார்த்தை வச்சுப்பேன். கெட்டவா கூட சில விஷயங்கள் எடுத்து பண்ணும்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கெட்டதாக தான் தெரியும். நல்லவா கூட சில விஷயங்கள் எடுத்து பண்ணும்போது கெட்டதாக தெரிஞ்சாலும் பின்னாட்கள்ல நல்லதாக தெரியும். ஆக முடிந்த வரைக்கும் நல்ல மனுஷா கூட சேர்றது பழகிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும். முடிந்த வரைக்கும் கோயில் காரியங்கள் எடுத்து பண்ணுங்க, நிச்சயம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மேல் அதிகாரிகள் மூலமான பாராட்டுதல்கள் நினைத்த காரியம் அப்படியே பழிக்கும், கனவுகள் பலிதம் கொடுத்துக்கும், நினைவுகள் பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க சொன்ன விஷயம் பிறருக்கு பலிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். பணம் பொருள் சேரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்களுக்கு. மீனராசி அன்பர்களே, எல்லா காரியங்களும் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். ஆனால் சில பிடிவாதமான பேச்சுக்கள் சில பிடிவாதமான செயல்பாடுகள் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு அது நல்லதாக இருக்கிற மாதிரி தெரியும், மற்றவாளுக்கு அது நல்லா இருக்கிற மாதிரி தெரியாது. ஆக அவளுக்காக சில காரியங்கள் விட்டு கொடுக்கறது தப்பே கிடையாதுன்னு சொல்லலாம். சில நேரங்களில் நம்ம பண்ணக்கூடிய நல்லது கெட்டது பின்விளைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்து கொள்வது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சில காரியங்கள்லாம் பிறரை நம்பி பொறுப்பாக ஒப்படைக்கும் போது அவள் சரியாக செய்யலை அப்படின்னு சொன்னால் கோபங்கள், வேலையாட்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவா இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, தெரிந்தவாளாக இருந்தாலும் சரி, அதனால யார்கிட்ட செய்யக்கூடிய காரியமாக இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு முறை நீங்களே அது நின்று அந்த காரியத்தை செயல்படுத்துறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். பணவரவுகள் கூடி வரும். என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் இருந்தோ அதெல்லாம் பயம் இருந்துருக்கும், ஆனால் அவன் பயப்படவே வேண்டியதில்லை. இறைவனோட அனுகிரகத்தில் எல்லா கமிட்மெண்ட்ஸும் தீர்ந்துடும். கடனுக்காக அதீத வட்டி கொடுத்து கடன் வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் நடராஜ வழிபாடு, காளி வழிபாடு, சத்துருக்களை வெல்லும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ரொம்ப நாள் மனசுல நினைச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல காரியம், நல்லா பார்த்துக்கோங்க, நியாயமான நல்ல காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவா, அந்த காரியம் தடங்கள் ஆயிட்டே இருக்கு, என்னமோ தெரியல. எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லிட்டேன், சும்மா பேச்சில தான் இவா இருக்கா, ஒன்றும் செயல்பாடுகள் இது தொழில் ரீதியா இருக்கலாம், நிறைய விஷயங்கள்ல இருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கலாம், இந்த மாதிரி வேண்டுதல்கள், நல்ல நியாயமான வேண்டுதல்கள், நியாயமான கோரிக்கைகள் இறைவன் இடத்துல போய் சேர்க்கறது, அதே சமயத்துல அந்த காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லா அமையறதுக்காக ஒரு அற்புதமான மந்திரம். சிவபெருமானுடைய படம் வீட்டுல வச்சிருந்தல் அப்படின்னா வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா விளக்கேத்திண்டு நந்தி எம்பெருமான மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கலாம். டெய்லி கோயிலுக்கு போற பழக்கம் இருந்ததுன்னா நீங்க கோயில போய் நந்தியினுடைய வலது பக்கம் நின்று இந்த மந்திரத்தை சொல்லலாம். இல்லை வீட்டில் இருந்தேல் அப்படின்னு சொன்னால் வீட்டிலேயே இருந்துட்டு பிரார்த்தனை பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லலாம். பிரத்யேகமாக ஆன்மீக தகவலில் இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமானது. ஓம் சோமபூஷாய நமக, ஓம் ருத்ர தூதாய நமக, ஓம் சோமபூஷாய நமக, ஓம் ருத்ர தூதாய நமக, ஓம் சோமபூஷாய நமக, ஓம் ருத்ர தூதாய நமக. இந்த சோமபூஷாய நமக ருத்ர தூதாய நமக இந்த மந்திரத்தை 108 முறை ஜபிச்சுட்டே வரணும். அப்போ ஜபிக்க ஜபிக்க ரொம்ப விசேஷம், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சத்காரியங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லாகிடும், நினச்ச விஷயங்கள் வெற்றிகரமாக இருந்துட்டுருக்கிறோம். நிறையா கோயில் அர்ச்சகர்கள் அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நிறையா நம்ம ஜோதிட நண்பர்களும் நிறையா பேர், சார் நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் ரொம்ப நன்னாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. பாருங்கள், இதே விஷயத்தில் இருக்கிறவா பாராட்டி பேசும்பொழுது இந்த ஆன்மீக தகவலுக்கு எவ்வளோ பெரிய வெற்றி. இந்த மாதிரி நிறையா ஆன்மீக தகவல் நம்ம உங்களுக்காக சொல்கிறதுக்கு இறைவங்கிட்ட வரம் பெற்றுக்கணும். அப்பேற்பட்ட அற்புதமான நிகழ்ச்சி தான் நம்ம புதியுகம் வழங்கக்கூடிய ராசி பலன் நிகழ்ச்சி. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். நம்பிக்கையோடு சொன்னால் நிச்சயம் அதுக்குண்டான அனுகிரகம், ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய பேர் எனக்கு இல்லை இறைவனுக்கு. அதனால் இறைவன் உங்களுக்குண்டான பிரார்த்தனையை எடுத்து நிறைவேற்றுறதுக்கு நானும் பிரார்த்தனை செய்கிறேன்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகர. நன்றி.